ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சமான டிவைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவைட் என்ன கொடுத்துருக்காங்க, 27y³/3y. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது, 27y³/3y. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலான்னா, நம்பர் அப்படிங்கிறப்ப நம்ம டைரெக்டாகவே டிவைட் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸை வந்துட்டு கீழேருந்து மேலே கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படின்னா, 1³ 3 எத்தனை டைம்ஸ் 27, 9³ சார் எவ்வளோ, 27. அப்போ நம்பரோட வேல்யூ என்ன, 9. ஓகேவா? அடுத்து y இருக்குது, ஒரு க்யூப் இருக்குது, கீழே ஒரு y இருக்குல்ல, ஒரு y தான் இருக்குது. அப்போ இது மேலே போகும்போது -1 ஆகிடும். ஓகேவா? அப்போ -1. அப்போ ஆன்சர் என்ன, 9y³ 3 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 2. அப்போ 9y² தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x³y² பை அப்படின்னா வந்து டிவைடட் பை x²y. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், வேரியபிள்ஸில் இருந்துச்சுன்னா அப்படியே மேலே நியூமரேட்டர் கொண்டு போகணுமா? அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ என்னது, -2. ஓகேவா? அடுத்த வேரியபிள் என்னது, y பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது, கீழே 1 இருக்கா, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ மேலே போகிறப்ப -1. புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னா, புரியலன்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1. 2 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 1. அப்போ ஆன்சர் என்ன, xy அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? பவரில் ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, 45x³y²z⁴ இருக்குது, டிவைடட் பையில் என்ன சொல்கிறாங்க, -15xyz. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 1³ 3 5³ 15 5³ 15. 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, 1⁵ 5 3⁵ 15. ஓகேவா? இதை டைரெக்டாக 15 டேபிளே கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வந்துட்டு 45 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு எது ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? முதல்ல சிம்பிள் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். அடுத்து நம்பர் என்ன நம்பர் இருக்குது, 3 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வேரியபிள், முதல்ல எக்ஸ் இருக்குது, பவரில் 3 இருக்குது, கீழே அதே மாதிரி எக்ஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா ஆமாம் இருக்குது, பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது, அப்போ என்னது, -1. ஸோ அடுத்த வேரியபிள் என்ன, ஒய்யு, ஒய் பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது, ஒரு 1 இருக்குது, அப்போ -1. ஓகேவா? இசட் பவரில் என்ன இருக்குது, அடுத்த வேரியபிள் இசட்டு. ஸோ 4, கீழே 1 இருக்கிறதுனால -1. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, -3. 3 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 2. ஸோ x². 2 1 போயிடுச்சுன்னா 1, ஒய்யு. இசட் பவர் 4 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 3. அப்போ ஆன்சர் என்ன, -3 x²y z³. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3xy² ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே நம்பருக்கு வேரியபிளுக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 3-ஐ ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர்னா என்னது, 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 3 3 எவ்வளோ, 9. ஓகேவா? எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x², ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y² பை, டிவைடட் பையில் என்ன சொல்லியிருக்காங்க, 9xy. ஸோ நம்பர் நம்பர் கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ எத்தனை டேபிள், 9 டேபிளில் 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, அது எப்படி எழுதலாம், x², டிவைட் பையில் 1 இருக்கா, ஸோ அப்போ -1. y² டிவைடட் பையில் என்ன இருக்குது, 1 இருக்குது, அது மேலே போகிறப்போ -1. அப்போ ஆன்சர் என்ன, எக்ஸு பவரில் 1, ஒய்யு பவரில் 1. அப்போ ஆன்சர் என்ன, xy தான் இதோட ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்கும். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.